அப்போ வந்துங்க மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு நான் நகரணும்னா எனக்கு வந்து ஒரு கம்ஃபர்டபுளான பணம் இருக்கணும் என்று எதிர்பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விஷயங்களையெல்லாம் அவங்க தேடி போயிட்டுருக்காங்க அப்போது மக்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்காங்க அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை ஊக்குவிக்கிறதுக்கு அரசாங்கம் வந்து அதுக்கு உண்டான வழிமுறைகளை வந்து பண்ணணுங்க அதை தாண்டி இந்த இந்த பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா இளைஞர்களுக்கு உண்டான வேலை வாய்ப்பு பற்றி இது வரைக்கும் எதுவுமே பேசப்படலைங்க அப்போ இதெல்லாம் வந்து ஒரு ட்ராபேக்குங்க பங்குச்சந்தை தாண்டி இதெல்லாம் வந்து ஒரு டிராபேக் தானே அப்போ வந்துங்க உருமாறிகிட்டு டெக்னாலஜி வளர்ந்துகிட்டு இருக்குங்க முதலீடுகள் வேறு வேறு மாதிரி போயின்ட்டுருக்குங்க அதை எல்லாம் கட்டுக்குள்ளே கொண்டு வரணும்னா இவங்க தான் ஒரு ஸ்ட்ராங் சிஸ்டத்தை கொண்டு வந்துங்க ஓகே கிரிப்டோ கரன்சி பண்ணலாம் ஃபாரெஸ்ட் மார்க்கெட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி உள்ள கொண்டு வரும்போது மட்டும் அதுக்குண்டான வழிமுறைகளை வந்து இவங்க வந்து கொண்டு வரணும் மொழி அதை விட்டுட்டு வந்து நீங்கள் பண்ணலாமா பண்ணக்கூடாதா இப்படி சந்தேகத்திலேயே வச்சுக்கிட்டு இருக்கும்போது அது இன்னும் சிக்கலை வந்து உருவாக்குங்க ஒரு மிடில் கிளாஸ் மக்கள் பிஸ்னஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் கடன் இல்லாமல் இல்லை பெரிய லெவலுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் மட்டும் இல்லை எல்லா இடத்துலையுமே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறைய படித்தவங்க ஐட்டியில் எல்லாம் பார்த்திங்கன்னா ஈவினிங்கில் வந்து ஒரு சின்னதாக ஒரு இதை வச்சுக்கிட்டு நல்ல பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நான் என்ன சொல்கிறேங்க உங்களோட அந்த ஜாபையும் பாதிக்காமல் அந்த அதையும் விட்டுறக்கூடாதுங்க இப்போ வந்துக்கிட்டு இருக்கிற வருமானம் உங்கள் குடும்பத்தை இருக்குதுங்க அதை தாண்டி இப்போது வருமானம் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்பவே இருக்குன்றது நம்ம பார்த்தாலே தெரியுதுங்க நீங்கள் எதை வச்சாலும் இன்றைக்கி வாங்கி சாப்பிட்றதுக்கு வந்து ஆட்கள் இருக்காங்க அதனால தான் அவ்வளோ கூட்டம் இருந்துகிட்டு இருக்குங்க இன்றைக்கி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அளவுக்கெல்லாம் இன்றைக்கி வந்து ரோட்டில் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அப்போ என்ன பண்ணுன்னா இந்த மாதிரி வந்துங்க எத்தனை காம்படிஷன் இருக்குன்னே யோசிக்காதீங்க நீங்கள் வந்துங்க உங்களுக்கு உங்களுக்கு உண்டான ஒரு இடத்தை வந்து செலக்ட் பண்ணிவிட்டுங்க அதில் நீங்கள் ஒரு மாஸ்டர் ஆகிங்க அந்த மாதிரி விஷயங்களை சின்ன சின்னதாக ரொம்ப பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணாதீங்க இன்னைக்கு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்ல தான் பெரிய லாபத்தை வந்து எல்லாருமே பார்த்துக்கிட்டு ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டா மாதிரி நீங்க நீங்க இந்த மாதிரி விஷயங்களையெல்லாம் நீங்க தொடர்ந்து செய்யலாங்க ஏன்னா ஃபுட்டுக்கு வந்து எப்பவுமே டிமாண்ட் இருக்குங்க டீ காஃபிக்கு என்னைக்குமே டிமாண்ட் இருக்குங்க நீங்க டீ காஃபி எல்லாம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ட்ரம் டீ வைக்கிறவரு கூட ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா ஆயிரம் ரெண்டாயிரம் ரூபாய் அதுக்காக ட்ரம் டீ விற்க சொல்லலைங்க ஜென்ரலா சொல்றாங்க ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் வந்து வித்துக்கிட்டு இப்போ ஐடியில் இருக்கிறவங்க மற்ற ஜாபில் இருக்கிறவங்கலாம் ஃப்ரீ டைம் இருக்கும்போது அந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம் சாட்டர்டே சண்டே மட்டும் தான் உங்களுக்கு லீவ் இருக்குது அந்த சாட்டர்டே சென்ற ரெண்டு நாள் வந்து என்ன பிஸ்னஸ் பண்ணலாம் ஈவினிங் பிஸ்னஸுங்க த்ரீ டூ ஃபோர் ஹவர்ஸில் மூவாயிரம் நாலாயிரரூபா சம்பாதிக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் வந்து உருவாயிருச்சுங்க அது நீங்கள் இருக்கிற சர்க்கிளில் என்ன அந்த இடத்துல டிமாண்ட் இருக்குது எது அங்கே புதுமையாக நீங்கள் வந்து புகுத்த முடியுங்க இதெல்லாம் நீங்கள் போடும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துங்க அடுத்த இன்கம் சோர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து டெவலப் ஆகிடும் இன்றைக்கி எல்லாருமே படிச்சிருக்காங்க நாலேஜ் இருக்குங்க வியாபாரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குங்க அதை வந்து அவங்க சரியாக பயன்படுத்திக்கும் போது டெய்லி ஆவரேஜாக சும்மா ஈவினிங்கில் மட்டுமே ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு எத்தனை காம்படிஷன் இருக்குன்னு யோசிக்காதீங்க சாதாரணமாக ஆயிரரூபா சம்பாதிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளே இன்றைக்கி நிறைய உருவாயிடுச்சிங்க அதை அவங்கவுங்க அந்தந்த ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி அதை தெளிவுபடுத்திக்கணுங்க இப்போ இதை பற்றி பேசும்போது நம்மளுக்கு பேசிவ் இன்கமும் மைண்டுக்குள்ளே வருது அதாவது நம்ம வந்து ஒரு பக்கம் வேலை செய்கிறோம் மாதம் வருமானம்னு ஒன்று வருது இதை தாண்டி சைடு இன்கமுக்கு இன்னொன்று அடிஷ்னல் இன்கமுக்கு ஏதாவது நம்ம வேலை செய்கிறோம் அப்படி இருக்கும்போது பேசிவ் எப்படி எல்லாம் வந்து தீட்டலாம் எப்படிலாம் கொண்டு வரலாம் பேசிவ் இன்கம் இல்லை அடிஷ்னல் இன்கம் இப்படி தான் கொண்டு வரணுங்க ஒரு நம்ம வந்து ஏதாவது ஒரு வியாபாரம் பண்ணணுங்க இன்றைக்கி நல்ல பொருட்களுக்கு நல்ல டிமாண்ட் இருக்குங்க அது மார்க்கெட் பண்ணுறதுக்கு உண்டான தகுதியும் இன்றைக்கி நிறைய இளைஞர்களுக்கு வந்து இருக்குதுங்க சமூக வளத்திலும் வந்து இன்றைக்கி அவங்களுக்கு பெரிய அளவில் சப்போர்ட் இருக்குங்க அப்போது என்ன ப்ராடக்ட் பண்ண போகிறோம் இதை லாங் டைமில் இதோட டிமாண்ட் என்ன அதை வந்து அவங்க டிசைட் பண்ணணுங்க ஒரு பெரிய அளவில் நம்ம பண்ண போகிறோம்னா இதோட பெரிய டிமாண்ட் என்ன இருக்குன்றவங்க அந்த மாதிரி மார்க்கெட்டில் இறங்குனாங்க இல்லையா எனக்கு வந்துங்க பர் டே வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட் போதும்னு சொன்னால் இப்போ நம்ம சொன்ன மாதிரிங்க அவங்க ஏரியாவில் இருக்கிற இடத்துல ஒரு சின்ன சின்னதாக வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங்கில் வந்து ஈவினிங்கில் வந்து எந்த இடத்துல வந்து என்ன போட்டால் நல்லா போக முடியும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் படித்தவங்க தான் இன்றைக்கி அண்ணா நகரில் வெசன் நகரில்லலாம் போட்டு வச்சிருக்கிறது எல்லாமே எல்லாம் படித்தவங்க தாங்க முன்னாடி எல்லாம் பார்த்திங்கனா அதை வந்து நம்ம ரோடு ஒரு கடன் சொல்லிருக்கோங்க இப்போ அதெல்லாம் மாறி பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து அது ஒரு ஃபைவ் ஸ்டார் ஸ்டைலில் வந்து கொண்டு வந்துங்க பெரிய அளவில் வந்து வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கொண்டு போய் அப்படி கொடுத்தாலே ஐநூறுபான்றாங்க அந்த ஐநூறுரூபா கொடுத்துட்டு தான் இருக்காங்க இல்லைங்களா அப்போ அந்த மாதிரி ஒரு டிமாண்ட் இருக்கிறத எத்தனை காம்படிட்டர் இருக்கிறாங்கன்றத மறந்துட்டுங்க நீங்கள் அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு நாளைக்கு ரூபாய் கிடைக்குது ஆயிரரூபா கிடைக்குது இந்த ஏரியாவில் நம்ம பண்ணான்ற மாதிரி ஒரு ஒரு வியாபாரத்தை வந்து அவங்க தான் வளர்க்கணுங்க ஆமாங்க